நான் கோடிங் ஐடி ஜாப்ஸில் டாப் டென்ல இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் தான் இந்த யூஎக்ஸ் யூஐ டிசைனிங். அதே போல இந்த யூஎக்ஸ் யூஐ டிசைனில் இந்தியாவில் ஃப்ரெஷருக்கு ஆவரேஜாக 5.5 LPA வரைக்கும் சேலரி வருது. இந்த அளவு டிமாண்டில் இருக்க ஒரு டொமைன் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக லிசன் பண்ணுங்க. இந்த வீடியோவில் யூஎக்ஸ் ஒய்னா என்ன, யாரெல்லாம் வந்து யூஎக்ஸ் ஒய்டிசர் ஆகலாம், யூஎக்ஸ் ஒய்டிசர் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், எங்கே லேர்ன் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும், அதை எப்படி ஷோகேஸ் பண்ணணும், இப்போ இந்த ஃபீல்டில் இருக்க காம்படிஷனில் எப்படி யூனிக்காக இருக்கலாம், அண்ட் உங்கள் ரெஷ்யூ எப்படி இருக்கணும், எங்கே ஜாப் அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி அப்ளை பண்ணால் ஈஸியாக இன்டர்வியூ கால் சொல்ல வைக்க முடியும், அண்ட் அந்த யூஎக்ஸ் ஒய்டிசனுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் எந்த மாதிரி இருக்கும், அண்ட் ஃபைனலி இந்த டொமைனுக்கு வந்து எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் குக் பண்ணி சுட சுட உங்களுக்காக அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு முன்னாடி, இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நான் தௌஃபிக், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், கரியர் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு அதெல்லாம் வேறு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ சின்ன ஒர்க் தான், பட் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்குமே ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்படி அன்பாக பார்த்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா. நம்பர் ஒன், வாட் யூ வாண்ட் பிகம், யூஐ டிசைனர் ஆகணுமா, இல்லை யூஎக்ஸ் டிசைனர் ஆகணுமா, இல்லை யூஎக்ஸ் யூஐ டிசைனர் ஆகணுமா? சி, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக யூஐ டிசைனரும் ஆகலாம், யூஎக்ஸ் டிசைனரும் ஆகலாம், இல்லை வந்து ரெண்டுமே சேர்த்து யூஎக்ஸ் யூஐ டிசைனரும் ஆகலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா சொல்லி தெளிவாக சொல்லிடுறேன். மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்விக்கி ஆப்போ இல்லை ஜொமேட்டோ ஆப்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் இப்போ நீங்கள் ஸ்விக்கிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து லொக்கேஷன் காட்டுவோம், தென் அதுக்கப்புறம் வந்து வெல்கம் டு ஸ்விக்கி அப்படின்னு போட்டு அது கீழே வந்து நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணணுமா, இல்லை க்ரோசரி ஆர்டர் பண்ணணுமா, இல்லை பிக்கப் ட்ராப் ஆர்டர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் இன்கேஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவீங்க. இது கிளிக் பண்ணுறது இன்னொரு பேஜுக்கு போகும், அந்த பேஜில் வந்து உங்கள் லொக்காலிட்டியில் இருக்க எல்லா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே காட்டும் இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும், எந்த ஹோட்டலில் இருந்து ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுட் டெலிவரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, லைக் என்ன ஃபுட் இருக்குன்னு ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க, எல்லாமே ப்ராப்பராக விஷுவலாக தெரியும் இல்லையா, அதான் வந்து யூஐ, அதாவது யூஸ் இன்டர்ஃபேஸ். அப்படியே அதே ஸ்விக்கியில் இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி ஒன்று இருக்கும் இல்லையா, லைக் வந்து லொக்கேஷன் சிம்பிள் ஏன் வைக்கணும், ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து என்ன மாதிரி க்ளோ இருக்கணும், யூசர் உள்ள வராது அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், அண்ட் எந்த மாதிரிலாம் இருந்தால் ஜொமேட்டோட டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும், அது இதுன்னு எல்லாமே வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறீங்க, ஜஸ்ட் அந்த பிரியாணி வந்து உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, ஸோ இந்த பிரியாணியோட கலர், டெக்ஸ்சர், மசாலா எல்லாம் போட்டோடய வாவும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐ கேட்சியாக இருக்கிறது தான் இந்த யூஐ. அதுவே அந்த பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு பின்னாடி ப்ராசஸ் நடந்திருக்கும் இல்லையா, லைக் பேசிக்லேருந்து எல்லாமே, லைக் ஈச் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், என்ன மாதிரி போட்டால் பிரியாணி ப்ராப்பராக வரும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக உங்களுக்கான பிரியாணி கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பின்னாடி நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே யூஎக்ஸ்ங்க. ரொம்ப ஃபுட்டை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் தரமோ எப்படியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி தெளிவாக டிசைட் பண்ணுங்க. இது இட் கேன் பி யூஐ டிசைனர் ஆர் யூஎக்ஸ் டிசைனர் ஆர் யூஎக்ஸ் யூஐ டிசைனர். நம்பர் டூ, ஹூ கேன் சூஸ் த ஃபீல்ட் ஆஃப் யூஎக்ஸ் யூஐ டிசைன், யாரெல்லாம் வந்து இந்த யூஎக்ஸ் டிசைன் போகலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவ் ஸ்கில் இருந்தாலோ, இல்லை நல்லா டீட்டெயிலாக வந்து ரிசர்ச் பண்ணுற ஸ்கில் இருந்தாலோ, இல்லை எப்படியே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும், புதுசு புதுசாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நினைச்சிங்கன்னா நீங்களாம் வந்து தாராளமாக அந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம். அப்புறம் இப்போ இந்த ஸ்கில்லாம் இல்லைனா அந்த ஃபீல்டுக்கு வர முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் அந்த ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வரலாங்க. டு பி ஃப்ரேங்க், மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த ஃபீல்டு வந்து ஷூட் ஆகாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து என் வீடியோ பார்க்குறீங்க, இதே மாதிரி நிறைய பேர் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, லைக் அவங்கலாம் சொல்கிறத வச்சு ஓகே இந்த ஃபீல்டு வந்து பக்காவாக இருக்கும் போல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல, கோடிங்கே இல்லை, ரிலாக்ஸாக போய் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. பட் இப்படி சூஸ் பண்ணிட்டு எல்லாம் கோர்ஸ் எல்லாம் பிடிச்சி ஜாப் போனதுக்கப்புறம், ஐயோ எனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நானே பார்த்துருக்கேங்க. அது ஏன் அப்படின்னா, இது வந்து எவ்ரிடே வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் எடுத்துக்கோமே, கோடிங்கில் வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க, பட் அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜில் வந்து அதுக்குள்ளேயே மறுபடியும் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. பட் இந்த ஃபீல்டு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரியேட்டிவாக இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதே டிசைன் வந்து நாளைக்கு நீங்கள் பண்ண முடியாது, நாளைக்கு வேறு ஒரு ப்ராடக்ட்காக வேறு ஒரு மாதிரி டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிடே வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணுங்க. லெட்ஸ் இமேஜின் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, லைக் கலரு, ஃபாண்ட்டு, டூலன் இருக்கணுமோ எல்லா கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக காட்ட முடியாது இல்லையா. ஸோ எவ்ரிடே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி உள்ள வாங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா யூஎக்ஸ் யூஐ டிசைன் வீடியோலையும் இதே தான் சொல்லியிருக்கேன், இப்போவும் அதையே சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டிட்டு இன்ஸ்டியூட் போய் ஒரு 6 months வேஸ்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் எந்த ஒரு கோர்ஸ்லாம் எடுக்காமல் ஜஸ்ட் நீங்கள் யூடியூபே போங்க, யூடியூபே பார்த்துட்டு அது யூஎக்ஸ் யூஐ டிசைன் இருக்கிறதுலேயும் பேசிக்காக கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு ஒரு யூஐ டிசைனோ இல்லை ரிசர்ச்சோ ஏதோ சும்மா பேசிக்காக ட்ரை பண்ணி பாருங்க. லைக் ஃபியூ வீக்ஸோ இல்லை 1 month கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் டெய்லி டெய்லி வந்து புதுசு புதுசாக டாஸ்க் பண்ணுறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாவோ, இதை வந்து உங்களுக்கு எது எக்ஸைட் பண்ணிச்சுனாவோ, இதை வந்து க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணி உள்ள வாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்பர் த்ரீ, பேக் டு லேர்ன்,
பர்சனலாக ஐட் சஜஸ்ட் யூ டு லேர்ன் பை யுவர் செல்ஃப். உங்களால் வீட்டிலேருந்தே நல்லா ஃபோக்கஸாக லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்தே செல்ஃபாக லேர்ன் பண்ணலாங்க. நீங்கள் அப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃப்ரீயாக நீங்கள் யூடியூப்லேயே கூட லேர்ன் பண்ணலாம். எந்த இன்ஸ்டியூட்டும் போய் எந்த ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்கள் டைம் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு ஃப்ளோவில் போகணும், எந்த மாதிரி ப்ராப்பராக ரோட் மேப் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரோட் மேப் பார்த்துட்டு அதை அப்படியே யூடியூப்பில் போடணும். யூடியூப்பில் போட்டிங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டாக ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதை வந்து இப்படியே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கற்றுக்கலாங்க. அண்ட் ஆல்சோ கம்மியான காஸ்ட்டில் வந்து நிறைய ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குங்க. லைக் இந்த கோர்ஸ் நடந்து கொடுக்குற சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குங்க. நான் முடிஞ்சவங்க அதாவது ரிசர்ச் பண்ணி அது ப்ராப்பரான லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, நான் வீட்டில் எல்லாம் அப்படி ஃபோக்கஸ்டாக படிக்க மாட்டேன், வீட்டில் இருந்தால் நிறைய பேர் டிவி பார்த்துட்டு மொபைல் நோண்டிட்டு அப்படியே ரிலாக்ஸாக போயிடும், படிக்க டைப் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்ஸ் போகலாங்க. சவுத் சைட்லேயும் ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நான் அதுவும் முடிஞ்சால் வந்து எல்லா இன்ஸ்டியூட்டும் ப்ராப்பராக ரிவ்யூலாம் பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் லிஸ்ட் ஒன் போட்டு அதே கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா அதே போல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை போயிட்டு கூகுளில் போயிட்டு ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதில் என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை பிளேஸ்மெண்ட் இல்லைனாலும் அசிஸ்டன்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்களா, இந்த கோர்ஸ் கரெக்டாக போகுதா, எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் போங்க. பிகாஸ் இட்ஸ் மணினும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் என்னையுமே வந்து பர்சனலாக மெட்டர் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கலைங்க. இல்லை இன்கேஸ் வந்து உங்களுக்கு மெட்டர் பண்ணணும், நான் மெட்டர் பண்ண நல்லா ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணுறேங்க. அப்படி பண்ணாலும் அது கோர்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஒன் டு ஒன் செஷன் மாதிரி ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணுவோம். இப்போ வரைக்கும் யோசிக்கல, உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை பார்த்து அப்படி டிசைட் பண்ணிக்கலாமே. தென் நம்பர் ஃபோர், பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவோம் அது எல்லாமே ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் மைண்டில் இருக்க ஸ்கில்ல வந்து நீங்கள் ரெக்ரூட்டருக்கு காட்டணும் இல்லையா? அப்படி காட்டி ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க உங்களை ஹையர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி உங்களுக்காக ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கணுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ளம் உங்களால் எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும், ஸோ அதுக்கு வந்து யூசருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தென் அப்படி கலெக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாஸும் எடுத்து ஸோ அதில் இருக்க காமனாக இருக்க ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு யூஎஸ் ஸ்கிரீன் பண்ணுங்க. யூஎஸ் ஸ்கிரீன் பண்ணிவிட்டு அந்த யூஎஸ் ஸ்கிரீன்ஸை வந்து இப்படிலாம் பண்ணினா இதனால தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கேஸ் ஸ்டடி போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸ்லையோ இல்லை பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்லையோ நீங்கள் வந்து போட்டு அதை வச்சிருக்கலாங்க. இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணி அதை வந்து போர்ட்ஃபோலியோவில் ப்ராப்பராக வச்சுக்கணுங்க. ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், நீங்கள் எவ்வளோ வந்து விழுந்து விழுந்து நீங்கள் எப்படி இடையே வந்து எல்லாம் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணி நல்லா ப்ராப்பராக லேர்ன் வச்சிருந்தாலும் உங்கள் ஸ்கில்ல வந்து ரெக்யூட்டருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. நம்பர் ஃபைவ், பில்டியோர் ரெஸ்யூம். தென் எல்லாமே லேர்ன் பண்ணி எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி ப்ராப்பராக போர்ட்ஃபோலியோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தானே ப்ராப்பராக ஒரு ரெஸ்யூம் வேணும். ஸோ அப்படி கிரியேட் பண்ணுற ரெஸ்யூம் வந்து ஏனதானும் இல்லாமல் ஜஸ்ட் ப்ராப்பராக ஈடிஎஸ் தனியாக ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி இருக்கணுங்க. அது எப்படி ப்ராப்பராக அந்த மாதிரி விஷயம் மேக் பண்ணுறது நீங்கள் சொல்கிறத விட நான் ஆல்ரெடி வந்து ஃபுல் லென்த் வீடியோவே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து யூஎக்ஸ் டிசைனர் எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ணணும், எந்த மாதிரிலாம் தான் வந்து ப்ராப்பராக ஈஸியாக ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட ஐ பட்டன் லீவ் எனக்கு அப்படியே கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சி அதை போய் பாருங்க. கண்டிப்பாக அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ரெஸ்யூம் வந்து எப்படி மேக் பண்ணணும் ஒரு ஐடியா கிடச்சிருங்க. நம்பர் சிக்ஸ், வேர் டு அப்ளை ஜாப்ஸ். நீங்கள் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நவ் யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஜாப். இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. இன் லைக் லிங்க்டின், நாக்குரி, லிங்க்டீடு, கிளாஸ் டோரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போங்க, போயிட்டு ஜாப்பில் வந்து யூஎக்ஸ் எதுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் அப்படியே லிஸ்ட் டவுன் ஆகும். அதை போயிட்டு ஒவ்வொன்றா போயிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் நம்மளோட யூஎக்ஸ் லிஸ்ட்டில் வந்து ப்ராப்பராக பக்காவாக இருக்குது, நான் வந்து வெப்சைட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஏகப்பட்ட ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குங்க. முடிச்சா அதையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வெப்சைட் சைடு போகணும் அப்படின்னா உங்கள் ஸ்கில் வந்து ப்ராப்பராக நல்லா ஹை லெவலில் இருக்கணுங்க. அந்த அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் இருக்கும், பட் உங்கள் ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக ஹையாக வச்சுருக்க மாதிரி பாருங்கள். நம்பர் செவன், இன்டர்வியூ ப்ராசஸ். அண்ட் அந்த யூஎக்ஸ் டிசைனோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து கோடிங் நோடில் என்னெல்லாம் பார்த்துருப்போம், லைக் ஆப்டிடியூட் இருக்கும், ஜிடி இருக்கும், டெக்னிக்கல் இருக்கும், ஹெச்ஆர் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மேக்ஸிமம் டெக்னிக்கல் சைடு எதுவுமே இல்லாமல் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. டாஸ்க் கொடுத்துட்டு அந்த டாஸ்க் வந்து நீங்கள் ஒன் டேலையோ இல்லை டூ டேலையோ இல்லை ஒன் வீக்லேயோ வந்து பண்ணி நம்மளுக்கு திரும்ப சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த டாஸ்க்கில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ ஸ்க்ரீனிங் சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. அதில் வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் எதனால் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்க, அந்த ப்ராஜெக்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சா பண்ணியிருக்கீங்களா, அது எதிர் எல்லாமே தெரிஞ்சு ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ இம்ப்ரெஸ் ஆகி அந்த வந்து டேக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்டுங்க. அதில் போயிட்டு பேசிக்காக அந்த சேலரி டிஸ்கஷனு பேசிக்காக என்னெல்லாம் கேட்பாங்களோ அது மட்டுமா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹையர் பண்ணுவாங்க. நம்பர் எயிட், ஃபியூச்சர் ஸ்கோப். இப்போ ஏகப்பட்ட பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், நம்ம இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணோம்னா நல்லா க்ரூ ஆகுமா இல்லை கீழே போயிடுமா டவுன் ஆகிடுமா, ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு மாதிரி பயத்தோடையே சூஸ் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ எப்ரிடே வந்து புதுசு புதுசாக அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ்ன்னு ஏகப்பட்டது வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ராப்பராக யூஐ யூஎக்ஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அப்ளிகேஷன் வெப்சைட் தான் வந்து நல்லா இதுவாகும்.
ஸோ அவர் நிறையா வரதுனால கண்டிப்பாக அந்த யூஎக்ஸ் டிசைன் ஸ்கோப் வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லியிருந்தேன், லைக் இங்கே வந்து ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால சர்வே பண்ண முடியுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது கிரியேட்டிவ் ப்ராசஸ் இல்லையா, ஒவ்வொரு நாள் வேறு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்னொரு இதை பார்த்து அப்படி காப்பி எடுத்துலாம் பண்ண முடியாது. லைக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க காப்பி எடுத்து கொடுப்பாங்க, அது எதுன்னு ஏகப்பட்ட இஷ்யூ வரும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணணும் இல்லையா, நீங்கள் அதுக்காக உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில்டு பர்சனாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில் பர்சனாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி தான் இருந்தீங்க அப்படின்னாவே இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் பக்காவாக இருக்குங்க. அப்புறம் இந்த ஏஐனாலையும் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கலாம், லைக் இந்த ஏஐ தான் வந்துருச்சு, இது வந்ததுனால அப்படியே ஸ்கோப் எல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சு இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஏஐ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கில் அதனால டேக் ஓவர் பண்ணவே முடியாது. ஃபைனலி இதுக்கான சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா 4-6 LP வரைக்கும் ஆகலாம். அதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நல்லா வந்து ப்ராஜெக்ட்லாம் பக்காவாக பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கில் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது, கம்பெனிக்கெலாம் ஈஸியாக யூஸ் ஆகுது, நிறைய மணி ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இப்போ டெவலப்பர் எந்த அளவுக்கு சேலரி வாங்குவாரோ அது கீக்குள்ளே நீங்களும் வாங்குவாங்க. இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும், அது ஃப்ரீலான்சிங் கிளைண்ட் எப்படி பிடிக்கிறது, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் போடுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, எங்கெல்லாம் வந்து கிளைண்ட்ஸ் பிடிக்கலாம், எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கீழே கமெண்ட் செக்ஷன் சும்மா ஃப்ரீலான்சிங்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் செப்பரேட் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து யூஎக்ஸ் டிசைன் பற்றி ப்ராப்பராக இன்சைட் கொடுத்துருக்கும் நம்புறேன். வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் நீங்கள் இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபீல்டுக்கு ஃபோன் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் இல்லையா. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.